முத்தண்ணன் வெளியில வந்ததுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அண்ணன் ஒரு மொட்டா குட்டிக்காரரா. 6 மணி ஆச்சுன்னா அண்ணனால அடிக்காம இருக்கவே முடியாதா. வீட்டுக்குள்ள அதுக்கான ஆப்ஷனையும் தரமாட்டேன்ட்டாங்களா. அதனாலதான் அழுது புரண்டு அடிச்சு பிடிச்சி வெளியில ஓடி வந்துட்டாரு அப்படின்றாங்க. இன்னும் என்னென்ன சொல்றாங்க தெரியுமா? ஜிபி முத்துக்கு கொஞ்சம் கூட தெளிவே கிடையாது. அந்த ஆளுக்கு அறிவுன்றது அறவே கிடையாது. மொத்தத்தில் அந்த ஆள் அறக்கு இருக்கல்ல, முத்து ஒரு முழுக்கு இருக்கேன் அப்புடின்னு அந்த ஆளை பற்றி ஆளாளுக்கு இப்போ தான் லேசாக ஏச ஆரம்பிச்சிருக்காங்க. தப்பு கிடையாது, அது அவரை பற்றினா அவங்களோட எண்ணம், அவங்கள யாரும் எதுவும் பண்ணவும் முடியாது. புரிஞ்சுக்கிட்டது அவரை புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவு தான். அந்த ஆள் ஊருக்கு வேணா கிறுக்கனா இருக்கலாம், உண்மையிலே அவன் தான் மனுஷன். அவரை பற்றி தெரியாதவங்களுக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் ஒரு தடவை ரீகால் பண்ணிடலாம். அந்த ஆள் கல்யாணம் பண்ணது ஹேண்டிகேப் பொண்ணு, நல்லா தெரிஞ்சுங்க. ஊனன்றது கிடையாது, பட் இருந்தாலும் அவருக்குள்ள ஒரு நினப்பு இருந்து அவர் நான் இந்த மாதிரி ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒத்த காலன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி சின்ன வயசில் தொழில் ஆரம்பிச்சு, எத்தனையோ பேர் தொழில் ஆரம்பிச்சிருக்காங்க, ஆனால் வாழ வழி இல்லாமல் தொழில் ஆரம்பிச்சிருக்காங்க. தொழில் நட்டம் ஒரு டைமில் இதுக்கு மேலே நம்மளால் நம்மளாம் வந்து வாழ்கிறதே வேஸ்ட்டு அப்படின்னு நினச்சி ஈஸியாக சூசைட் பண்ணிக்கலான்னு நினச்சி போயிருக்கான். பாருங்கள், கரகம் பொழைச்சி வந்துட்டான். இது எல்லாத்தையும் தாண்டி தம்பி ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாப்புல தம்பியோட பிள்ளைகளை ஒட்டு மொத்தமாக சேர்ந்து அவர் தான் வளர்த்துக்கிட்டு இருக்காப்புல. அவன் பிள்ளைகளே ஊருக்குள்ளே வளர்க்குறது இல்லை இப்பெல்லாம். தம்பி பத்த பிள்ளைய தான் பத்த பிள்ளையாக நினச்சி வளர்த்துக்கிட்டு இருக்காப்புல. காசு பணம் வர்றதுக்கு முன்னாடி வேணால் ஆளாள்கிட்ட அவர் கையேந்தி இருந்திருக்கலாம் கண்டிப்பாக. ஆனால் வந்ததுக்கப்புறம் கையேந்திரவங்களுக்கு, அதான் நம்மளை மாதிரி இருக்கிறவங்களுக்கு, யாருமே இல்லாதவங்களுக்கு உதவணும். ஊருக்கு பக்கத்தில் இருக்க ட்ரஸ்ட்டுகளுக்கு காசு அமைச்சிக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த ஆளை வந்து ஆளாளுக்கு ஏசுகிறாங்க இல்லை, அது ஏசுறதுக்கான முழு காரணம் ரெண்டே ரெண்டாக தான் இருக்கணும். ஒன்று, அவர் வெளியில் வந்தது பிடிக்காமல் இருக்கணும், இல்லைன்னா அவர் உள்ளே போனதும் பிடிக்காமல் இருக்கணும். இவெல்லாம் மேலே வந்துட்டானே, இவனெல்லாம் ஒரு ஆளை நினச்சி ஊரெல்லாம் தூக்கி கொண்டாடுறாங்களே அப்படின்ற ஒரு நினப்பு கூட உள்ளுக்குள்ளே இருக்கலாம். இல்லைன்னா இவ்வளவு பேரும் உள்ளுக்குள்ளே சப்போர்ட் பண்ணி வச்சுருக்கோம், கொஞ்சம் கூட மன உறுதி இல்லாமல் அவன் மாட்டுக்கு மாக்கா மாதிரி கிளம்பி வெளில வந்துட்டான். அந்த மனுஷனை சொல்லி தப்பே கிடையாது சார், நல்லா தெரிஞ்சுங்க. அதே இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போறிய அவசரமாக உசுரை காப்பாத்துங்கன்ட்டு, போகிற உசுரெல்லாம் பொழைச்சி வந்துருதா என்ன? அப்புறம் ஏன்டா நீ வைத்தியம் பார்த்த அப்படின்னு டாக்டர்கிட்ட போய் கேட்க முடியுமா? பரிச்சையில் போகிற எல்லாரும் பாஸ் ஆகிடுறாங்களா? எல்லாரும் தான் விழுந்து விழுந்து படிக்கிறாங்க. ரிசல்ட்டு வர்றப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வருது. என்ன ரிசல்ட்டு வரப்போகுதுன்னு தெரிஞ்சா எதுவுமே சுவாரஸ்யம் கிடையாது சார். அவன் நினச்சிருந்துருக்கலாம் உள்ளே போகலாம். ஏன்னா இங்கே இருக்கிறவங்கள அவர் உள்ளே போகிறேன்னு சொல்லி வாண்டடாக போகலை. இங்கே கூட சுற்றி இருக்கவங்க தான் உசு பேத்திட்டு உள்ளே கிளப்பி விட்டாங்க போ. ஆனால் உண்மையிலே ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் அந்த ஆள் மட்டும் நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் உள்ளுக்குள்ளே அப்படியே உறுதியாக இருந்தது அப்படின்னா 75 நாள் உட்கார்ந்து விளையாடுவாப்புல, அடுத்த 25 நாள் தான் கஷ்டம். அதே மாதிரி அறிவு இல்லாதவன் தெளிவில்லாதவன் இருந்துட்டு போகட்டும், 3வது தான் படிச்சிருக்காப்புல, 3வது படிச்சிருக்காப்புல. எங்கேயோ ஒரு இடத்துல குருட்டாம்போக்கில் குடுகுடுன்னு மேலே வந்துட்டான். அதனால தான் இவனுக்கு இதில் குருட்டாம்போக்கில் வரல சார், உண்மை காலப்போக்கில் அவரையே இழுத்துட்டு போயிடுச்சு எங்கேயோ. ஏன்னா எவனுக்கு என்ன டெஸ்டினின்றது யாருக்குமே கடைசி வரையும் தெரியாது. அவர் உள்ளே போனார், இருக்கலான்னு போனார், முடியலை, கிளம்பி வெளியில் வந்துட்டார். அதுக்கு காரணம் இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அவர் குடிகாரன், 6 மணிக்கு மேலே அண்ணனால் அடிக்காமல் இருக்க முடியாது, அங்கே உள்ளுக்குள்ளே அதுக்கான ஆப்ஷன் இல்லை, அதனால தான் அடித்து பிடிச்சிட்டு வெளியில் வந்துட்டாப்புல அவங்க சொல்கிறது. இது அவங்க முழுக்க முழுக்க சொல்கிறது. அந்த ஆளோட பையன் ஆஸ்பத்திரியில் இருக்கான் தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? ஏற்கனவே உள்ளே வர்றப்போ உடம்பு முடியாமல் இருந்தாலும் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க. இருந்தாலும் வர்றப்போ அந்த மனுஷனுக்கு வந்து பதப்பதப்பில் தான் இருந்திருக்கு. உள்ளுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அங்கே அவங்க நினப்பாகவே இருந்திருக்கு. தூங்கும்போது கூட இந்த 10க்கு 10 ரூமில் இந்த பயல்கள்லாம் தூங்குவாங்க பார்த்து, அந்த மாதிரி தான் வீடு பெருசாக இருந்தாலும் ஒரே ரூமில் தான் தூங்குவாங்கலாம். உண்மையிலேயே
ஒரு மனுஷன் எப்படி இருக்குன்றது எக்ஸாம்பிளாக இருக்கிறது அந்த மனுஷன். யார் என்ன இப்போ நீங்கள் பேசுறதுனால அந்த மனுஷன் ஒன்று கீழே போயிட மாட்டான், இருக்க இருக்க மேலே தான் போவான். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். இப்போ மறுபடியும் இப்போ பாருங்க அந்த ரேட்டிங் மட்டும் எப்படி எல்லாரும் சொல்கிறீங்கல்ல, இவன் ஒரு முட்டாப்பையா கிருக்கேன் லூஸு. இப்போ இந்த லூஸு முட்டாப்பையா கிருக்கேன் வெளியில் வந்ததுனால அங்கே என்ன நடக்குதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் யார் லூஸு எவன் கிருக்கேன் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வாங்க. ஆ